தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஆ வரிசை உயிர்மெய் எழுத்துக்கள் இரண்டு வரி நோட்ல எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஆ வரிசை எழுதுறீங்களா, காங்காச்சா, இந்த வார்த்தைக்கு இந்த எழுத்துக்களுக்கு பக்கத்துல ஒரே ஒரு துணைக்கால் மட்டும் சேர்த்தீங்கன்னா போதும். உதாரணமா ஒரு சின்ன கோடு, இது கா, இது பக்கத்துல ஒரே ஒரு துணைக்கால் சேர்க்கிறீங்க. கா, நீங்க உயிர்மெய் எழுத்துல ரா போடுறீங்க இல்லையா, அதுல கீழே வர அந்த கோடு மட்டும் போடாம எடுத்தீங்கன்னா அதுதான் துணைக்கால். பாருங்க கா, இது எப்படி உச்சரிக்கலாம், இக்கு கூட்டல் ஆ, இக்கா இக்கா கா. இதே மாதிரி தான் ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிக்கணும். இங்கு கூட்டல் ஆ, ஆ இச்சு கூட்டல் ஆ, சா. சிறப்பு லகரம் ழா. நம்ம எழுத்துக்களை பிழை இல்லாம சரியா உச்சரிக்கணும். எழுத்து பிழை வர்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த எட்டு எழுத்துக்கள், எட்டு மயங்கொலி பிழை எழுத்துக்கள். மூன்று லகரம் லா, லா, லா. மூன்று நகரம் நா, நா, நா. ரெண்டு ரகரம் ரா, ரா. நீங்க கையெழுத்து பயிற்சி செய்யும் போது அடித்தல் திருத்தல் இல்லாம அழகா எழுதுங்க. எல்லா எழுத்துக்களும் ஒரே அகலத்துல ஒரே அளவுல இருக்கும். சரியான இடைவெளி விட்டு எழுதுங்க. சரியா இந்த இரண்டு கோட்டுல மட்டும் படுற மாதிரி எழுதுங்க. இந்த கோட்டுக்கு கீழே சின்னதாவோ இல்ல கோட்டுக்கு மேல பெருசாவோ எழுதுனாங்கன்னா அது பாக்குறதுக்கு அழகா தெரியாதுங்க. தமிழை உச்சரிக்கும் போதும் பிழை இல்லாம உச்சரிங்க, எழுதும் போது பிழை இல்லாம எழுதுங்க. நன்றி.